வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அடி உயரம், ஒரு அடி அகலம், முக்கால் அடி சுவர் கட்டுவதற்கு எவ்வளவு செங்கல் தேவைப்படுவது என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனது ரொம்ப நாள் ஆசை, இந்த ஒன்றுக்கு ஒன்றுக்கு வந்து எவ்வளவு செங்கல் தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கூட போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை கூட பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இது வந்து மணல், மணலில் வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். எனது நீண்ட நாள் காசாக சொல்லலாம். இந்த வீடியோ வந்து ஒரு அடி உயரம், ஒரு அடி அகலம், ஒன்றுக்கு ஒன்றுக்கு எவ்வளோ செங்கல் தேவைப்படும், அது கலவை வச்சு கட்டி பார்த்தா எவ்வளோ செங்கல் தேவைப்படும் சொல்லி நிறைய பேருடைய டவுட் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம அதை கிளியர் பண்ண போகிறோம். ஓகே, ஒன்றுக்கு ஒன்று வச்சுக்கிடுவோம். மட்டை கம்பி எடுத்துட்டு வரல, அதனால இதை வச்சுக்கிடுவோம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இருக்காங்க, பழகினவர்களுக்கு எல்லாமே ஆயுதம் தான். ஓகே சரியா, பார்க்கல ஒரடி வச்சிட்டேன். இந்த வாரத்தில் நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து கட்டடம் கட்டி ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க, நிறைய பேர் கலைக்கிட்டு இருக்காங்க, வீடியோ அனுப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ அனுப்பிவிட்ட பிறகு நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஓகே, அடுத்த கல் வைக்க போறோம். நம்பர் ஒன், ஒரு கல் விழுக்காது, அப்ப வச்சுதான் நம்ம போறோம். இந்த கலை வெட்டிட்டா நம்ம செய்யலாம். இது கரண்டி, ஸ்டீல் கரண்டி, அதனால இவ்வளவு வெட்டு. இரும்பு கரண்டின்னா நாளே வெட்டும். ஸ்டீல் கரடி வச்சு வந்து பூச்சி வேலைக்கு பயன்படுத்து, நல்லாயிருக்கும். சரி, தூக்கு பார்த்துருவோம். சரி, தூக்கு பார்த்தாச்சு. மறுபடியும் நம்முடைய உருளையை எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, பஸ் அந்த பாதி
கடவு குணம் கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கிறேன். எல்லாமே ஒரு கணக்கு. சரி, இப்போ வந்து வச்சு பார்த்து உயரத்தை பார்ப்போம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு அடிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் கூட கலவை போட்டுருவோம். ஒரடி கொண்டு வந்துட்டோம். தூக்கு பார்த்துக்கிறோம். தூக்கு வந்து கீக்களுக்கும் பார்த்துக்கலாம், அக்யூரேட்டாக பார்த்துக்கோங்க. நான் மேக்களுக்கு பார்க்குறேன், சர்வீஸ் கூடுனதுனால நான் மேக்களுக்கு பார்க்குறேன். சரியா? ஓகே. இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து கேப் இருக்குது. ஒரு கல் உள்ளே போட முடியாது. சரியா? அப்போ அதுக்கு ஒரு அரைக்கல் எடுத்துக்கணும். இந்த கல்லை வெட்டி போட்டுருவோம். கொஞ்சம் கடாய போட்டு தூக்கி வச்சுக்கணும். ஓகே, ஒரடி ஒன்றுக்கு ஒன்று இப்போ கட்டிட்டோம். சரியா? நீங்கள் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது, ஒன்றுக்கு ஒன்று சுவர் கட்டுவதற்கு முக்காலடி சுவர் முக்காலடி அகலத்தில் ஒரடி உயரம் ஒரடி அகலம் சுவர் கட்டுவதற்கு எத்தனை செங்கல் தேவைப்படுங்கிறது தான் இந்த வீடியோ பார்த்தோம். எத்தனை செங்கல் இருக்குன்னு பார்த்துருவோமா? ஒன்று, ரெண்டு, மூணு. இது வந்து அரைக்கல், ஒரு கல்லில் ரெண்டா அரைக்கல்ல ரெண்டாக வெட்டிக்கேன். அப்போ மூன்றரை கல் இருக்குது. இது ஒன்று, ரெண்டு. இது வந்து ஒரு கல் கணக்கடிக்கலாம், முக்கால் கல். சரியா? அப்போ மூன்றரை, ஒரு ரெண்டே முக்கால், ஆறே கால். கீழே வந்து ஒரு ரெண்டு, இது ஒரு முக்கால் கல் சேர்த்துக்குங்க. அப்போ மொத்தத்துக்கு ஒம்பது கல் வந்துருக்கு. சரியா? ஒன்று, ரெண்டு, மூணு, மூன்றரை, இது ஒரு முக்கால், ரெண்டே முக்கால், ஆறே காலாச்சா? கீழே ஒரு ரெண்டே முக்கால் சேர்த்துக்குங்க. சரி, இந்த ரெண்டே முக்கால் தான் கீழேயும். ஓகே, ரெண்டே முக்கால், ரெண்டே முக்கால் அஞ்சரை, இது ஒரு மூன்றரை. மொத்தம் ஒம்பது கல் நமக்கு, ஒரடி உயரம் ஒரடி அகலம் சோறு கட்டுறதுக்கு ஒம்பது கல் நமக்கு தேவைப்படுது. அப்போ இதே வந்து நீங்கள் ஒரு பத்துக்கு பத்து சோறு கட்டுவதற்கு அப்படி இதை பெருக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு 900 கல், ஒரு பத்து கல் எக்ஸ்ட்ரா வரலாம். இந்த கேப்பு வந்து நம்ம குறைச்சி வைக்கும்போது 900-910 கல் தான் நமக்கு வரும். இதுதான் நமக்கு கணக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் கணக்கு. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பத்துக்கு பத்து ஒரு சுவருக்கு எவ்வளோ செங்கல் தேவைப்படும்னு. வீடியோவில் வந்து சுவர்லையே எண்ணி காட்டியிருக்கிறோம். சரியா? ஓகேவா? வீடியோ கருத்துக்களை தெரியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.